எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக, தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோட்டும் தேவியாக, முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கையென, காரை பொழில் நிறைந்த மணற்காட்டில் எழிற்கோவில் கொண்ட என் தாய் அவளை, எனக்குரிய தமிழ் அவளை, என்னகத்தே கொலிவிரித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு ஆசி பெற்று டான் தமிழொழியின் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, யாவருக்கும் வணக்கம். ஆமாம், ஆன்மீகம் அறிவோம் என்ற பரப்பிலே, எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியிலே இன்று என்றுமே பார்க்காத ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது சக்கரத்தாழ்வார் வழிபாடு. பலருக்கு இந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு தெரியாமல் இருக்கலாம். எல்லா மூர்த்தங்களை பற்றியும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா மூர்த்தங்களினுடைய வழிபாட்டை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இந்த சக்கரத்தாழ்வார், அவரை சுதர்சனம் என்று அழைப்போம், சுதர்சன சக்கர. இது எங்கே இருக்கிறது, எப்படி வழிபாடு செய்யப்படுகிறது என்பதை எல்லாம் நாங்கள் இப்பொழுது ஓம் தொலைக்காட்சியினுடைய நேயர்களோடு இந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஓம் நமோ நாராயணா, கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்தா 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 கோவிந்தா. வைஷ்ணவ இந்த மதத்தின் பகுதியிலேதான் இந்த காத்தல் கடவுளாகிய, காத்தல் கடவுள் என்று சொன்னால் விஷ்ணு, அந்த காத்தல் கடவுளாகிய திருமாலின் கையிலே சுதர்சனம் என்னும் பெயருடைய ஒரு சக்கரம் காணப்படுகிறது. திருமாலினுடைய திருக்கரத்தை பார்ப்பவர்கள் இந்த சுதர்சன சக்கரத்தை பார்க்கலாம், பார்க்காதவர்கள் இனிமேல் பார்க்கலாம். சக்கரம் என்றால் சுதர்சனம், சுதர்சனம் என்றால் சக்கரம். விஷ்ணுவினுடைய திருக்கரத்திலே காட்சி அளிப்பது சுதர்சன சக்கரம். ஆயிரம் சூரியன்களுடைய ஒளிபெருந்திய வலிமையுடையதாக அந்த சுதர்சன சக்கரம் விளங்குகிறது. ஆயிரம் சூரியன்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி அந்த ஒளிப்பிரவாகம் இருக்குமோ, அத்தகு மகத்துவத்தை அத்தகு வலிமையை உடையது சுதர்சன சக்கரம். பாருங்கள், சுதர்சன சக்கரத்தினுடைய அந்த பலம், அந்த மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எம்பெருமான் திருமால் கொண்டுள்ள சக்தியின் பிரதிபிம்பமாக அதே சக்தியை சுதர்சனமாக கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் மறக்க முடியாது. அந்த வகையிலேதான் பகவானுடைய திருக்கரத்திலே, விஷ்ணு பகவானுடைய திருக்கரத்திலே பல ஆயுதங்கள் இருப்பினும் சுதர்சன சக்கரமே முதன்மையான ஆயுதமாக திகழ்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஏராளமான ஆயுதங்களை பகவான் கையில் வச்சிருக்கிறார். ஆனால் அந்த ஆயுதங்களுக்குள்ளே மிகவும் மகத்துவமானது சுதர்சனம், சுதர்சன சக்கரம். பகவானுடைய கையிலே பாருங்கள், ஆன்மீகம் அறிவோம் என்ற பரப்பிலே, எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு சுதர்சனம் சக்கரத்தை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதன் காரணமாக கொண்டே பகவான் திருமால் சக்கரத்தாழ்வார் என்னும் நாமம் கொண்டு அழைக்கப்படுகிறார். சக்கரத்தாழ்வார், இந்த பகவானுக்கு இருக்கிற இன்னொரு நாமம் சக்கரத்தாழ்வார். அந்த பெயரை கொண்டுதான் பகவானை நாங்கள் அழைத்து வருகிறோம். இந்த சுதர்சன சக்கரத்தினுடைய மகிமைகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். குறிப்பாக சுதர்சன சக்கரம் கொண்டுள்ள அந்த வலிமையானது மிகவும் மகத்துவம் பொருந்தியது. இத்தகு தடைகளையும் தாண்டி எங்கும் சென்று திரும்பும் வல்லமை சுதர்சன சக்கரத்துக்கு இருக்கிறது.
எங்கும் சென்றும் திரும்பக்கூடிய ஆற்றல் வலிமை வல்லமை எல்லாம் சுதர்சன சக்கரத்துக்கு இருக்கிறது. ஆன்மீகம் அறிவோம் என்ற பரப்பிலே எங்களுடைய பயணம் தொடர்ந்த வண்ணமாக இருக்கிறது. பயணங்கள் முடிவதில்லை. இன்று சுதர்சனத்தை பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, விவேகமும் வேகமும் நிரம்ப பெற்றதாக காணப்படுவது சுதர்சனம். ஆகவே எல்லோரும் யோசிக்கிறீர்கள், இந்த சுதர்சனம் என்றால் இவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார், இந்த சுதர்சனத்தை எங்கே போய் பார்க்கலாம், பொறுங்கள். ஆகவே பகவானுடைய காத்தல் தொழிலை புரிதலும் அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுதலும் பெரும் உதவி புரிவது இந்த சுதர்சன சக்கரம். அதர்மம் தலையெடுக்கிற பொழுது அங்கே அதர்மத்தை அழித்து தர்மத்தை காவல் செய்வதற்காக தோன்றியது சுதர்சனம் சக்கரம். அது மட்டுமல்ல, இந்த சுதர்சன சக்கரம் எத்தகு காவல்களை செய்திருக்கிறது என்று நாங்கள் அதையும் அடுக்கி கொண்டு போகலாம். அந்த வகையிலே இந்த சுதர்சன சக்கரத்தினுடைய மகிமைகள் எண்ணில் அடங்காதவை. ஒருமுறை கயேந்திரன் என்னும் யானை நீர்நிலை ஒன்றில் நிற்கிற பொழுது முதலையினுடைய வாயிலே அந்த யானை அகப்பட்டது. நன்றாக இந்த செய்தியை கேளுங்க. நீர்நிலையில இருந்த முதலை இந்த கயேந்திரன் என்று சொல்லப்படுகிற யானையினுடைய காலை பற்றிவிட்டது, அகப்பட்டு கொண்டது. அங்கிருந்து அது தப்ப முடியவில்லை. ஒருமுறை அதன் பிடியில் இருந்து விடுபட முடியாது, தத்தளித்தது, அந்தரித்தது. அந்த சந்தர்ப்பத்திலே உடனடியாக யானை என்ன செய்தது, அபயக்குரல் எழுப்பியது. ஆதிமூலமே சரணம் நாராயணா, ஆதிமூலமே சரணம் நாராயணா. இந்த யானையினுடைய அபல குரலை கேட்ட மாத்திரத்திலே நாராயணன் யானையை காப்பாற்றுவதற்காக, முதல வாயிலே அகப்பட்டிருந்த யானையை காப்பாற்றுவதற்காக பகவான் விளைந்தார், எண்ணங்கொண்டார், அவ்விடம் வருக தந்தார். அந்த யானை அல்லல் பட்டு கொண்டிருக்கிற அந்தரித்துக் கொண்டிருக்கிற இடத்துக்கு பகவான் வருகிறார். கையில் உள்ள சுதர்சனத்தை நோக்கினார், பார்த்த தன்னுடைய கையில் இருக்கிற சுதர்சனத்தை பார்த்த. அந்த கணமே சுதர்சன சக்கரம் சுற்றி சுழன்று சென்று முதலையினுடைய முதலிய பிளந்தது, அதன் பிடியிலிருந்து யானையை மீட்டது. பாருங்கள், பகவானுடைய கையில் இருக்கிற சுதர்சனம் அந்த யானையை கொண்டு அந்த யானையை மீட்பதற்காக முதலையே பிளந்தது, உடனடியாக யானை மீண்டெழுந்தது. இது பகவானுடைய திருவிளையாடல். அது மட்டுமல்ல, இந்த சிசுபாலன் என்பவனுடைய வதத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதே போன்றுதான் சிசுபாலனுக்கு நிகழ்ந்த மரணத்தையும் நாங்கள் குறிப்பிட்டு பேசலாம். தனது மரணம் கிருஷ்ண பகவானுடைய கரங்களாலே தான் நிகழும் என்பதை அறிந்திருந்தும் சிசுபாலன் கிருஷ்ணரை எப்போதும் பழித்துறப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். அவருடைய கரத்தினாலதான் எனக்கு மரணம் என்பது சிசுபாலனுக்கு நன்றாக தெரியும். எனினும் அப்படி அறிந்து தெரிந்தாலும் இந்த பகவானை பழித்துரைப்பதுதான் இவனுடைய வழக்கமாக இருக்கிறது. ஒருமுறை தர்மர் நடத்திய யாகத்தில் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை வழங்கப்படுவதை பொறுத்து கொள்ள முடியாத சிசுபாலன் அவரை பலவாறாக பழித்து கூறினான், இகழ்ந்து பேசினான். பாருங்கள், அந்த சிசுபாலனுடைய தாயாருக்கு கிருஷ்ணர் வழங்கிய பரம், அந்த சிசுபாலனுடைய தாயார் இருக்கிறார் தானே அம்மா, அவருக்கு இந்த கிருஷ்ணபரமாத்துமா வரமருளின் பிரகாரமாக அவன் 100 தவறை 100 தடவை தவறை தாண்டி அடுத்த தவறு 100 தடவை தவறு செய்திருக்கிறான். அதையும் தாண்டி அடுத்த தவறை செய்ய போகிற வேளையிலே பகவான் உடைய கோபத்துக்கு ஆளானான். பொறுத்து கொண்ட சிசுபாலன் இப்படியெல்லாம் தவறு செய்கிறானே, 100 தடவை தவறு செய்து விட்டானே, எல்லை மீறி வருகிறதே இவனுடைய தவறு என்று எண்ணிய பகவான் கோபம் கொண்டார். அவரது கருத்திலே இருந்த சுதர்சன சக்கரம் விரைந்து சென்று
சிசுபாலனுடைய சிரசை கொய்து திரும்பியது என்பது வரலாறு. பாருங்கள், இத்தகைய மகத்துவங்கள் சுதர்சன சக்கரத்துக்கு இருக்கிறது. இந்த சக்கரத்தாழ்வார்தான் சுதர்சன சக்கரம். ஆகவே இந்த மகிமைகளை கேட்டு மகிழ்ந்த நேயர்களே, இந்த சுதர்சன சக்கரத்தினுடைய சக்கரத்தாழ்வாருடைய இந்த ஆன்மீக சிந்தனைகள் ஈராளம். ஆகவே அந்த அடுத்த சிந்தனைகளை அடுத்த பரப்பில் அடுத்த பகுதியிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.